நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சென்னை பெரம்பூர் ரமணா நகர் சுப்பிரமணியன் கோயில் தெருவை சேர்ந்தவர் தான் கண்ணன். இவர் வேப்பேரியில் போக்குவரத்து திட்டமிடல் பிரிவில் தலைமை காவலராக பணியாற்றி வருகிறார். இவரது வீட்டில் வாடகைக்கு குடியிருப்பவர் தான் கலையரசி, வயது 30. நேற்று முன்தினம் மாலை கலையரசி குளித்துவிட்டு குளியல் அறையிலிருந்து வெளியே வந்தபோது அங்கிருந்த கண்ணன் அவரது கையை பிடித்து இழுத்து அவருடைய கண்ட கண்ட இடங்களிலெல்லாம் கை வைத்துள்ளார், பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். இரவு தனது கணவரான செல்வகுமார் வந்தவுடனே நடந்ததையும் கூறியுள்ளார். உடனே செல்வகுமாரும் அவரது தாயாரும் சென்று கண்ணனை கண்டித்துள்ளனர். அப்போது அவர், நான் யார் தெரியுமா, என்னை எதிர்த்து பேசுகிறீர்களா என்று கேட்டபடி இருவரையும் கடுமையாக தாக்கியும் உள்ளார். இதை பார்த்து அக்கம் பக்கத்தினர் காவல் கட்டுப்பாடு அறைக்கும் தகவலும் தெரிவித்துள்ளனர். அதன் பேரில் செம்பியம் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணையும் நடத்தினர். அப்போது அங்கிருந்த பெண்கள் திரண்டு கண்ணன் இவரது வீட்டின் குடியிருக்கும் பெண்களிடம் அத்துமீறி நடந்து கொள்வதாகவும் தெரிவித்தனர். பின்னர் கண்ணன் தாக்கியதில் காயமடைந்த மூதாட்டியை மருத்துவமனைக்கு அனுப்பியும் வைத்தனர். தொடர்ந்து கண்ணன் மீது காவல் நிலையத்தில் புகாரும் அளித்தனர். அதன் பேரில் போக்குவரத்து தலைமை காவலரான கண்ணன் மீது பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து தற்போது போலீசார் விசாரித்து வருகிறார்கள். இது பற்றி பாதிக்கப்பட்ட கலையரசி கூறுகையில், என்னை போன்று அக்கம்பக்கத்து வீட்டில் உள்ள பெண்களிடமும் கண்ணன் தொடர்ந்து தவறாக நடந்து கொள்கிறார். காவல்துறையில் பணியாற்றுவதால் தன்னை எதுவுமே செய்ய முடியாது என்று கூறியும் மிரட்டுகிறார். 2 நாட்களுக்கு முன்பு கொரோனா களப்பணியாற்றி வந்த ஒரு இளம்பெண் ஒருவரிடமும் அவர் தவறாக நடக்க முயன்றதாக செம்பியன் காவல் நிலையத்திலும் இவர் மீது புகாரும் அளிக்கப்பட்டும் உள்ளது. எனவே கண்ணன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட பெண்ணான கலையரசியும் கேட்டுக்கொண்டார். இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகாரளித்திருப்பதை அறிந்த தலைமை காவலரான கண்ணன் உடனடியாக தலைமறைவும் ஆகிவிட்டார். இதனிடையே அவரை பிடித்த செம்பியம் போலீசார் அவருக்கு மனநலம் பாதிக்கப்பட்டுள்ளது என்று கூறி கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையிலும் அனுமதித்துள்ளனர். அவரை காப்பாற்றும் நோக்கில்தான் உயர் அதிகாரிகள் இவ்வாறு டிராமா செய்வதாகவும் பொதுமக்கள் தற்போது குற்றம் சாட்டியும் உள்ளனர். மனநலம் சரியில்லாதவர் எவ்வாறு தொடர்ந்து காவல் நிலையத்தில் பணியில் ஈடுபட்டார் என்பது தற்போது கேள்விக்குறியாக உள்ளது.